உலகெங்கும் வாழும் தமிழ் மக்களுக்கு வணக்கம். போன வாரம் முதல் முறையாக நம்ம சேனலில் வந்து நான் வந்து யூடியூப்ல வந்து சும்மா ட்ரை பண்ணேன். ஸோ அப்போ வந்து ஒரு நண்பர் சொன்னாங்க, நீங்கள் இந்த மாதிரி வீக்லி டெக் நியூஸ் வந்து எங்களுக்கு அப்டேட் பண்ணலாம், பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னாங்க. ஸோ எனக்குமே அந்த யோசனை இருந்துச்சு. பிகாஸ் ஒரு சின்ன சின்ன நியூஸை வந்து ஒரு செப்பரேட்டான வீடியோ போடுறதோட இந்த மாதிரி அந்த வாரத்தோட எல்லா டெக் நியூஸையுமே சேர்த்து ஒரு வீடியோவை போடலாம் அப்படிங்கிறதான் இந்த சீரீஸ். ஸோ இந்த சீரீஸில் வந்து கடந்த வாரத்தில் நடந்த டெக் சம்மந்தமான நியூஸ் மற்றும் அப்டேட்ஸை வந்து கொடுக்கலாம் அப்படிங்கிறதான் இந்த சீரீஸ். ஸோ இந்த சீரீஸ் வந்து இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணப்படுது. ஸோ இந்த சீரீஸில் வந்து உங்களுக்கு என்னென்ன மாற்றங்கள் வேணும், என்னென்ன பண்ணலாம், இல்லை எந்த டயத்துக்கு போடலாம், இல்லை என்னைக்கு போடலாம் அப்படிங்கிற மாதிரி உங்களோட கருத்துக்கள் எல்லாத்தையுமே மறக்காம கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ கடந்த வாரம் தொழில்நுட்பத்தில் என்னென்ன மாற்றங்கள் நடந்திருக்கு, என்னென்ன புதுசாக வந்திருக்கு அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன டெக்ஸ் தமிழ் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே இந்த பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நம்ம சேனலில் எப்போலாம் ஒரு புது வீடியோ அப்லோட் பண்ணுறோமோ அதை பற்றின நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு உடனுக்குடனே வந்துடும். மொதல் செய்தியை நம்ம யூடியூப்லேருந்தே ஸ்டார்ட் பண்ணலாம். யூடியூப்ல தினசரி 1 பில்லியன் மணி நேர வீடியோஸ் வந்து பார்க்கப்படுது அப்படின்னு யூடியூப் தரப்புலன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து அப்ராக்சிமேட்டாக 114,155 வருடங்களுக்கு சமம். ஸோ இந்த ஒரு நல்ல தகவலோட இந்த வாரத்தை ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ மொதல் தகவல் எப்பயும் போல ஜியோ. ஸோ ஜியோவை பற்றி ஏற்கனவே பல விதமான வீடியோஸ் நம்ம சேனலில் போட்டுருக்கோம். ஸோ இப்போ சேனலில் கவர் பண்ணாத ஒரு அப்டேட் என்ன இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். ஏற்கனவே வந்து ஜியோ பிரைமில் ஜாயின் பண்ணுறவங்களுக்கு வந்து அந்த ஆப்லையும் சரி வெப்சைட்லையும் சரி நிறைய ப்ராப்ளம் இருந்துச்சு, பேமெண்ட் பண்ண முடியல அப்படின்னு நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ அதை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்காக ஜியோ வந்து அவங்களோட பேமெண்ட் கேட்வேயை பில் டெஸ்க்கு மாற்றிருக்காங்க. ஸோ இந்த பில் டெஸ்க்கில் மாற்றினதுக்கப்புறம் இதுவரையும் எந்த விதமான பிரச்சனையும் இல்லை அப்படின்னு தான் வாடிக்கையாளர்கள் எல்லாமே சொல்கிறாங்க. ஸோ இப்போ நீங்கள் போய் ஜியோ பிரைமில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா எந்த பிரச்சனையும் இருக்காது. டேரெக்டாக ஆப் இல்லைனா வெப்சைட்ல போய் 99 ரூபா கட்டணத்தை செலுத்தி ஜியோ பிரைமில் மெம்பர் ஆகிக்கலாம். ஸோ ஆனால் என்ன கேட்டிங்க அப்படின்னா ஜியோ பிரைமில் நீங்கள் ஜாயின் பண்ணுறதாவே இருந்தாலும் ஒரு 20ஆம் தேதி வரை வெயிட் பண்ணுங்க அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா நான் அப்படி தான் பண்ண போகிறேன். பிகாஸ் ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா ஜியோ தரப்புலேருந்து இப்போ 303 அடிஷனலாக 5 GB மற்றும் 499 10 GB அடிஷனல் டேட்டா கொடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் ஏர்டெல் வோடஃபோன் இல்லை பல விதமான ஆஃபர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட ஆஃபர்ஸ் இன்னும் எங்கெங்க போகுது அப்படிங்கிற பார்த்துட்டு நமக்கு 31 வரையும் டைம் இருக்கு. ஸோ அவசரப்பட வேணாம் அப்படிங்கிறது என்னோட கருத்து. ஜியோ ஆஃபர்ஸ் வந்து தற்போதைக்கு நிறுத்துற மாதிரி இல்லை, 1 வருஷத்துக்கு வந்து அந்த ஆஃபர் எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டாங்க. இப்படியே போயிட்டு இருந்தால் ஏர்டெல் வோடஃபோன் ஐடியா இவங்கெல்லாம் கொடுக்குற 4G யார் யூஸ் பண்ண அப்படின்னு அவங்களுக்கு ஒரு சந்தேகம் வந்திருக்கும் போல. ஸோ அவங்க எல்லாம் ஸோ இதே 300 அந்த ரேஞ்சில் வந்து எக்ஸ்க்ளூசிவான சில ஆஃபர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அது என்னென்ன அப்படின்னு இப்போ பார்க்கலாம். முதல்ல நம்ம ஏர்டெல் ஸ்டார்ட் பண்ணலாம். ஏர்டெல் வந்து 349 ஒரு ஆஃபர் கொடுக்குறாங்க. இந்த ஆஃபர் வந்து குறிப்பிட்ட சில யூசருக்கு மட்டும்தான், ஜியோ மாதிரி எல்லாருக்குமே கிடையாது. ஸோ இந்த ஆஃபர்ல என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜியோ மாதிரியே ஏர்டெலும் அன்லிமிடெட் கால்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ அடுத்து டேட்டா அப்படின்னு பார்த்தோம்னா 28 GB தராங்க, ஒரு நாளைக்கு 1 GB FUP வச்சு. ஸோ இது வந்து ஜியோவுக்கு ஈக்குவல் அப்படின்னு நம்ம பார்க்க முடியாது. ஏன்னா இவங்க வந்து அந்த 1 GB வந்து ஜியோ மாதிரி நிரந்தரமாக தரல. அந்த 1 GB வந்து பகலில் வந்து 500 MB மற்றும் இரவுல 500 MB அப்படின்னு கொடுக்குறாங்க. ஸோ அந்த இரவு அப்படிங்கிறது அவங்க கணக்கில் காலை 3-5 மட்டும்தான். ஸோ நீங்கள் 3-5 மட்டும் பயன்படுத்த 500 MB, மிச்ச 22 மணி நேரம் பயன்படுத்த 500 MB அந்த கணக்கில் தான் தராங்க. ஸோ இந்த ஆஃபருமே வந்து பார்த்தோம் அப்படின்னாக்கா ஜியோ மாதிரி 12 மாதத்துக்கு உறுதியானது கிடையாது. இதை வந்து எப்போ வேணாலும் அவங்க ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஸோ அந்த ஒரு க்ரைட்டீரியா இருக்கு. ஸோ அடுத்து ஐடியா. ஐடியா வந்து 348 லான்ச் பண்ணியிருக்காங்க. இவங்களும் ஏர்டெல்லே மாதிரி தான். இவங்க வந்து கால்ஸ் வந்து அன்லிமிட்டட் கொடுத்துருவாங்க. அடுத்து டேட்டா அப்படின்னு பார்த்தோம்னா 14 GB டேட்டா தராங்க. இந்த 14 GB டேட்டால ஒரு நாளைக்கு FUP வந்து 500 MB தான். ஸோ இந்த 500 MB FUP நீங்கள் தாண்டப்ப நீங்கள் பயன்படுத்துகிற ஒவ்வொரு GB 4000 ரூபா. சரியா தான் சொன்னேன், 4000 ரூபா. 14 GB தவிர்த்து நீங்கள் யூஸ் பண்ண போகிற ஒவ்வொரு GB 4000 ரூபா அந்த ரேஞ்சில் அவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்து பார்த்தோம் அப்படின்னாக்கா வோடஃபோன். வோடஃபோன் வந்து 346 பிளான் லான்ச் பண்ணிக்காங்க. இவங்களும் வந்து ஏர்டெல் மற்றும் ஐடியா போலவே கால்ஸ் வந்து அன்லிமிட்டடாக கொடுக்குறாங்க. ஆனால் இவங்க கொடுக்குற கால்ஸ் வந்து முழுவதும் அன்லிமிட்டட் கிடையாது. இவங்க வந்து ஒரு நாளைக்கு 300 நிமிடம் மற்றும் ஒரு வாரத்துக்கு 1200 நிமிடம் அப்படின்னு ஒரு FUP கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்குள்ள மட்டும்தான் நம்ம அன்லிமிட்டட் கால்ஸ் பேச முடியும். அடுத்தது டேட்டா அப்படின்னு பார்த்தோம்னா இவங்களும் ஏர்டெல் மாதிரியே 28 GB 4G தராங்க. 1 GB பர் டே ஏர்டெல் மாதிரியே தராங்க. FUP லிமிட் தாண்டி யூஸ் பண்ணுறதுக்கு வந்து இவங்க ஐடியாவோட ஃபார்முலாவை யூஸ் பண்ணுறாங்க. இதுலையும் FUP தாண்டி நம்ம யூஸ் பண்ணுற ஒவ்வொரு GB 4000 ரூபா அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்து கூகுள் அப்படின்னு பார்த்தோம்னா கூகுள் அசிஸ்டன்ட். கூகுள் அசிஸ்டன்ட் வந்து பிக்சலுக்கு மட்டுமே எக்ஸ்க்ளூசிவாக வச்சிருக்காங்க, அதாவது அஃபிஷியலாக. அது வந்து நமக்கு எத்தனை பேருக்கு ஒரு ஆதங்கமாகவே இருந்துச்சு. ஸோ அந்த ஆதங்கம் இனிமே இருக்காது. ஏன்னா அவங்க வந்து மேஷ்மலோ மற்றும் நூகட்டை கொண்டு வந்திருக்கிற எல்லா ஆண்ட்ராய்டு ஃபோனுக்குமே வந்து கூகுள் அசிஸ்டன்ட் வந்து கொடுக்க போகிறாங்க. ஸோ இனிமே இந்த கூகுள் அசிஸ்டன்ட் வந்து ஒரு யூனிக் செல்லிங் பாயிண்ட்டாக USP சொல்லி எந்த ஸ்மார்ட் ஃபோன் நிறுவனமும் விற்க முடியாது. ஸோ இந்த கூகுள் அசிஸ்டன்ட்டுக்கான அப்டேட் அப்படின்னு பார்த்தோம்னா இவங்க கூகுள் மற்றும் கூகுள் ப்ளே சர்வீசஸ் அந்த ஆப்போட ஒரு அப்டேட்ல தான் இவங்க வந்து ரோல் அவுட் பண்ணுறாங்க. ஸோ இந்த கூகுள் அசிஸ்டன்ட் வந்து மிக விரைவாக நம்ம எல்லாரையும் வந்தடையும் அப்படின்னு நம்பலாம். மேலும் கூகுள் தரப்புலன்னு சொல்லப்பட்டிருக்க அதிர்ச்சிக்குரிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னாக்கா ஆண்ட்ராய்டு யூஸ் பண்ணுறவங்கள வெறும் 30% மட்டும்தான் மேஷ்மலோ மற்றும் நூகட்டை யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு பேக் ட்ராப் அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஸோ கூகுள் தரப்புலேருந்து கம்பல்சரி அப்டேட் கொண்டு வரணும் அப்படின்னு எல்லா OEMs சொன்னால் நல்லாயிருக்கும். மேலும் கூகுள் அசிஸ்டன்ட் வந்து வருங்காலங்களில் ஐஃபோன்ஸுக்கும் வரப்போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. பட் ஆப்பிள் நிறுவனம் வந்து சிரியை விட்டுட்டு கூகுள் அசிஸ்டன்ட் வந்து மையப்படுத்துவாங்களா அப்படிங்கிறது ஒரு சந்தேகம் தான்.
ஸோ அடுத்து பார்த்தோம் அப்படின்னாக்கா யூடியூப் டிவி. இது வந்து பேசிக்காக வந்து ஒரு லைவ் டிவி ஸ்ட்ரீமிங் சர்வீசஸ். இது மூலமாக லைவா டிவி, யூடியூப் ரெட் மற்றும் கேபிள் டிவி வந்து இது மூலமாக பார்த்துக்க முடியும். ஸோ இது வந்து $35 ஆரம்பிக்கிறாங்க. யூடியூப் ரெட்டே இன்னும் லான்ச் ஆகாத இந்தியாவுக்கு, இதெல்லாம் இன்னும் பல நாட்களுக்கு செய்திகளாக மட்டும்தான் இருக்கும். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஜிமெயில். மெயில் ஐடி கிரியேட் பண்ணணும் அப்படின்னு யார் வந்தாலுமே அவங்களோட ஒரு மெயினான ஒரே சாய்ஸ் வந்து ஜிமெயிலாக தான் இருக்கு. ஸோ அந்தளவு பயனாளர்களை கொண்டிருக்கிற அந்த ஜிமெயிலில் வந்து நீங்கள் ஒரு ஃபைல் அனுப்பணும் அப்படின்னா அதோட மேக்ஸிமம் சைஸ் வந்து இது நாள் வரையும் 25 MB மட்டும்தான் இருந்துருக்கு. ஸோ இந்த வாரம் வந்து அதை அவங்க 50 MB இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த 50 MB அப்படிங்கிறது நீங்கள் மெயில் அனுப்புறப்போ உங்களால் 50 MB வரையும் அனுப்ப முடியாது, ஆனால் வேற ஒருவரிடம் வந்து வர மெயில் வந்து உங்களுக்கு வந்து 50 MB வரையும் பார்த்துக்கலாம். ஸோ இது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜிமெயிலை தவிர வேற எங்க இருந்தாலும் உங்களுக்கு ஏதாவது மெயில் அனுப்புறப்போ உங்களுக்கு 50 MB வரையும் உங்களுக்கு வந்து ரிசீவ் பண்ணிக்க முடியும். அடுத்தது வந்து லீகோ. லீகோ வந்து நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம், நிதி பற்றாக்குறையினால பல பிரச்சனைகளை சந்திச்சிருக்காங்க அப்படின்னு. ஸோ இந்தியாலுமே வந்து லீ 2, லீ மேக்ஸ் 2 அதுவுமே சிறப்பான அளவுக்கு போல, மேலும் அவங்க லான்ச் பண்ண 4K டிவியும் ஒரு சிறப்பான அளவுக்கு சேல்ஸ் ஆகல அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இப்போ வந்து 80% அதிகமான ஸ்டாஃப்ஸ் வந்து வெளியேற்றி விட்டு இந்தியாவிலேருந்தே வந்து லீகோ வந்து எக்ஸிட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அடுத்து ஐஃபோனோட அடுத்த வெர்ஷன் வந்து 3 வெர்ஷனில் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 7S, 7S Plus மற்றும் இது வந்து 10th ஆனிவர்சரி ஐஃபோனுக்கு. ஸோ அதுக்காக ஒரு ஸ்பெஷல் ஐஃபோன் 8 வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஐஃபோன் 8 மட்டும் எக்ஸ்க்ளூசிவாக ஓலெட் டிஸ்பிளே யூஸ் பண்ண போகிறாங்க. ஸோ இந்த ஓலெட் டிஸ்பிளே வந்து எஜ் டு எஜ் டிஸ்பிளே, S7 Edge மற்றும் Note 7 மாதிரி வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதில் வந்து ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் வந்து ஒரு ஃபிசிக்கல் பட்டனாக கொடுக்காம அதை வந்து டிஸ்பிளே கீழே கொண்டு வரதுக்கான வேலைகள் வந்து ஆப்பிள் செஞ்சுட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. மேலும் ஐஃபோன் 8 வந்து USB டைப் சிக்கு மாறுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நான் வந்து அப்படி நினைக்கலாம், ஏன்னா லைட்னிங் அடாப்டர் அப்படிங்கிறது வந்து ஆப்பிளோட ஒரு பேட்டன்ட் வாங்கின ஒரு இது. ஸோ இப்போ லைட்னிங் அடாப்டரோட ஏதாவது ஒரு பொருள் பண்ணணும் அப்படின்னாலுமே அந்த ஒவ்வொரு பொருளுக்குமே ஆப்பிளுக்கு வந்து மேனுஃபேக்சரர்ஸ் வந்து கமிஷன் கொடுக்கணும். ஸோ அவ்வளோ வருமானம் ஈட்டி தரக்கூடிய ஒரு இதை வந்து அவங்க விடுவாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். அடுத்து இந்த வாரம் மொபைல் வேர்ல்ட் காங்கிரஸ் முடிஞ்சிருக்கு. ஸோ அதோட கவரேஜ் சில ஃபோன்களை வந்து நம்ம சேனலில் போட்டோம், Moto G5 Plus அந்த மாதிரி அதில் விட்டு போன சில ஃபோன்களை இப்போ பார்க்கலாம். இதில் ஏதாவது எக்ஸ்க்ளூசிவாக அவங்களுக்கு எல்லா தகவல்களும் வேணும் அப்படின்னா எனக்கு கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், அதை பற்றின ஒரு செப்பரேட் வீடியோவும் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் வந்து மீசுவோட எம் சார்ஜ் பார்க்கலாம். ஸோ மீசு வந்து எம் சார்ஜ் அப்படின்னு சொல்லி உலகத்தோட அதிவிரைவாக ஃபோனை வந்து சார்ஜ் பண்ணுற டெக்னாலஜி அப்படின்னு சொல்லி ஒன்று கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இது மூலமாக 18 வாட் வரையும் ஃபோன் சார்ஜ் பண்ணிக்கலாம். மேலும் சார்ஜ் பண்ணுறப்ப வந்து டெம்பரேச்சர் வந்து ரொம்ப அதிகமாக இருக்காது அப்படின்னு மீசு தரப்புன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்து வந்து ஓப்போ. ஓப்போனாலே கேமரா மட்டும்தான். ஸோ ஓப்போ வந்து உலகத்தோட முதல் 5X லாஸ்ட்லெஸ் ஜூம் டெக்னாலஜி அப்படின்னு ஒன்று கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் 5X வரையும் ஜூம் போனாலுமே உங்களுக்கு வந்து கிளாரிட்டி எந்த கிளாரிட்டியுமே மிஸ் ஆகாம புகைப்படங்கள் மற்றும் வீடியோகள் எடுக்க முடியும். இதுவரை அதிகபட்சம் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னாலே iPhone 7 Plus யூஸ் பண்ணிக்கிற 2X லாஸ்ட்லெஸ் ஜூம் தான். ஸோ இவங்க வந்து 5X கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இதை பயன்படுத்தி ஒரு ஸ்மார்ட் ஃபோன் கூடிய சீக்கிரம் லான்ச் பண்ணுவாங்களா அப்படின்னு நம்ம பார்க்கலாம். இந்த தொழில்நுட்பத்தை வந்து அவங்க பெரிஸ்கோப் ஸ்டைல் டுவல் கேமரா டெக்னாலஜி அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதில் வந்து டுவல் கேமரா யூஸ் பண்றாங்க. இதுல வந்து ஒன்னு வந்து வைட் ஆங்கிள் லென்ஸ் மற்றும் ஒன்னு வந்து டெலிபோட்டோ லென்ஸ் யூஸ் பண்றாங்க. இது சம்பந்தமான ஒரு 50 பேட்டன்ஸ் வந்து எங்கள்கிட்ட தான் இருக்கு அப்படின்னு ஓப்போ நிறுவனம் சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்து பார்த்தோம் அப்படின்னாக்கா ஹுவாவே P10 மற்றும் P10 Plus இது வந்து முறையே 40 மற்றும் 50 லான்ச் பண்ணிருக்காங்க. ஸோ இதுல என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 5.5 inch குவாட் HD டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. மேலும் இந்த போன் வந்து கிரண் 960 அந்த சிப்செட்ல வருது. இது வந்து ஆக்டோகோர் சிப்செட், 4A73 கோர்ஸும் 4A53 கோர்ஸும் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேலும் கிராபிக்ஸ்க்காக மேலி G71 MP GB யூஸ் பண்றாங்க. அடுத்து இந்த போனோட கேமரா அப்படின்னு பார்த்தோம்னா இதுல வந்து டுவல் கேமரா செட்டப் கொடுத்துருக்காங்க. மொதல் கேமரா வந்து 20 MP கேமரா மோனோக்ரோம் லென்ஸோட கொடுத்துருக்காங்க. அடுத்து இருக்கிற 12 MP கேமரா வந்து RGB டீடைல்ஸ் வந்து கலெக்ட் பண்ணுறதுக்காக கொடுத்துருக்காங்க. மேலும் 8 MP ஃப்ரண்ட் கேமரா கொடுத்துருக்காங்க F1.9 அப்பாச்சரோட. ஸோ அடுத்து வந்து பிளாக்பெரி வந்து மொபைல் வேர்ல்ட் காங்கிரஸ்ல பிளாக்பெரி கீ 1 அப்படின்னு சொல்லி ஒரு குவாட்டி கீபேட் இருக்கிற ஒரு ஃபோன் லான்ச் பண்ணிக்காங்க. ஸோ இந்த ஃபோன் வந்து $550 ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இந்த ஃபோன் வந்து அலுமினியம் ஒரு மெட்டல் பாடி தான் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து கொரில்லா கிளாஸ் 4 ப்ராடக்ட் கொடுத்துருக்காங்க. மேலும் இதில் வந்து 4.5 inch 1080p டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. இதில் வந்து யூஸ் பண்ணுற ப்ராசர் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம ஸ்னாப்டிராகன் 625 ப்ராசர் தான் யூஸ் பண்ணிருக்காங்க. அடுத்து இதோட கேமரா அப்படின்னு பார்த்தோம்னா 12 MP IMX378 சென்சார் கொடுத்துருக்காங்க. இதே சென்சார் தான் பிக்சல யூஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதே சென்சார் தான் இவங்களும் கொடுத்துருக்காங்க. மேலும் 5 MP ஃப்ரண்ட் கேமரா இருக்கு. அடுத்தது சோனி. சோனி வந்து எக்ஸ்பீரியா எக்ஸி பிரீமியம் அப்படின்னு சொல்லி ஒரு பிளாக்ஷிப் போனால் மொபைல் வேர்ல்ட் காங்கிரஸ்ல வந்து லான்ச் பண்ணிருக்காங்க. ஸோ அந்த ஃபோன் வந்து 5.5 inch 4K டிஸ்பிளேயோட வரும். ஸோ இந்த ஃபோனோட பிக்சல் டென்சிட்டி அப்படின்னு பார்த்தோம்னா 801 pixels per inch இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேலும் இந்த டிஸ்பிளேயோட ப்ரொடெக்ஷனுக்கு கொரில்லா கிளாஸ் 5 ப்ரொடெக்ஷன் கொடுத்துருக்காங்க. இந்த ஃபோனோட ப்ராசர் அப்படின்னு பார்த்தோம்னா இது வந்து ஸ்னாப்ட்ராகன் 835 ப்ராசர் யூஸ் பண்ணியிருக்காங்க. மேலும் இதில் 19 MP பேக் கேமரா கொடுத்துருக்காங்க. மேலும் இந்த ஃபோன் வந்து 4GB ரேம் மற்றும் 64GB இன்டர்னல் மெமரியோட வரும். இந்த ஃபோன் வந்து IP68 வாட்டர் மற்றும் டஸ்ட் ரெசிஸ்டன்ட் அந்த சர்டிஃபிகேஷனோட வருது. மேலும் இந்த ஃபோன்லேயே வந்து ஆண்ட்ராய்டு நூகட் அவுட் ஆஃப் த பாக்ஸோட வந்துடும் கூகுள் அசிஸ்டன்ட் சப்போர்ட்டோட. அடுத்தது ஷவுமி. ஷவுமி வந்து இந்த வாரம் சர்ச் S1 அப்படின்னு சொல்லி அவங்களோட முதல் இன் ஹவுஸ் ப்ராசர் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கான ஒரு செப்பரேட் வீடியோ நம்ம சேனல் வந்துருக்கு, அதுக்கான கார்டு இங்கே கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்க. மேலும் அது மட்டும் இல்லாமல் ரெட்மி 4X மற்றும் மீ 5C அப்படின்னு ரெண்டு புது ஃபோன் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மீ 5C பற்றி நான் என்னோட சர்ச் S1 வீடியோலேயே சொல்லியிருக்கேன். ஸோ அடுத்து இந்த ரெட்மி 4X அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபோன் வந்து 5 inch டிஸ்பிளேயோட வரும். இதில் வந்து ஸ்னாப்ட்ராகன் 435 ப்ராசர் யூஸ் பண்ணியிருக்காங்க. மேலும் இதில் வந்து 3GB ரேம் மற்றும் 4100 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. அடுத்தது ஒன் பிளஸ் 5. ஒன் பிளஸ் 4 இல்லை அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒன் பிளஸ் நிறுவனம் வந்து 4
வந்து சைனால வந்து ஒரு நெகட்டிவான ஒரு ஷேட் உள்ள ஒரு நம்பர். ஸோ அதை ஸ்கிப் பண்ணிட்டு ஃபைவ் தான் யூஸ் பண்ண போறாங்க அப்படின்னு நிறைய ரூமர்ஸ் வந்துட்டே இருக்கு. ஸோ அந்த ஒன் பிளஸ் ஃபைவ்ல வந்து டுவெல் ஹெச் டிஸ்பிளே கொடுக்க போறாங்க, அதாவது சாம்சங் கேலக்சி S7 ஹெச் அந்த மாதிரியே ஒரு டுவெல் டிஸ்பிளே கொடுக்க போறாங்க அப்படின்னு சொல்றாங்க. மேலும் இதுல வந்து செராமிக் பாடி வரப்போகுது, நம்ம மீமிக்ஸ்ல பார்த்த மாதிரி அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அது வந்து வரதுக்கான வாய்ப்புகள் இல்லை அப்படின்னு நான் நினைக்கிறேன். மேலும் இந்த போன் வந்து ஸ்னாப்டிராகன் 835 தான் யூஸ் பண்ணி வரணும் அப்படிங்கறனால இந்த போன் லான்ச் ஆக வந்து கொஞ்சம் டிலே ஆகும். ஸோ ஒன் பிளஸ் ஃபைவோட லான்ச் வந்து டிலே ஆகிறதுக்கான காரணம் S8. ஸோ அந்த S8 பத்தி இப்ப நம்ம பார்க்கலாம். சாம்சங் கேலக்சி S8 வந்து 12 மில்லியன் கேலக்சி S8 வந்து லான்ச் ஆகிறப்பே வந்து ரெடியா வச்சிருப்பாங்க சாம்சங் நிறுவனத்தால ரெடி பண்ணப்பட்டோம் அப்படின்னு அவங்க தரப்பு சொல்லப்படுது. இது வந்து ஒரு புதுசு இல்லை, ஏன்னா நம்ம சாம்சங் S7 S7 Edge அந்த லான்ச் பார்த்தாலுமே 13.3 மில்லியன் வந்து மொத 2016 வந்து சாம்சங் நிறுவனம் வந்து வித்திருந்தாங்க. ஸோ இது வந்து ஒரு ஆச்சரியப்பட வேண்டிய விஷயம் இல்லை அப்படின்னு நினைக்கிறேன். அடுத்தது பிக்சல். ஸோ பிக்சல் அப்படின்னாலே ஒரு மிகச்சிறந்த ஒரு ஆண்ட்ராய்டு எக்ஸ்பீரியன்ஸ் வேணும்னா பிக்சல் தான் வாங்கணும் அப்படின்னு நம்ம ஏற்கனவே பிக்சலோட வீடியோவில் சொல்லியிருந்தோம். ஸோ இப்போ அடுத்து பிக்சலோட பிக்சல் 2 வந்து கன்ஃபார்மாக வரும் அப்படின்னு கூகுள் நிறுவனத்தால் சொல்லப்பட்டுக்கு. ஸோ அது வந்து ஒரு நல்ல விஷயம். ஆனால் பிக்சல் நிறுவனத்தால் ஒரு அஃபோர்டபுள் ரேஞ்சில் ஒரு ஸ்மார்ட் ஃபோன் வரும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க, ஆனால் அது வந்து இப்போதைக்கு வர சான்ஸ் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்தது போக்கிமான் கோ. போக்கிமான் கோவில் வந்து இந்த வருடம் வந்து 3 மேஜரான அப்டேட்ஸ் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த அப்டேட்ஸில் வந்து போக்கிமான் வந்து ட்ரேட் பண்ணுற மாதிரியும் மேலும் ஜிம் பேட்டில் வந்து ஒரு புது லெவலான ஒரு அப்கிரேட் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து ஃபுல்லாக டெக்னாலஜி சம்மந்தம் இல்லை அப்படின்னாலுமே ஒரு முக்கியமான அப்டேட் சொல்லணும் அப்படின்னு ஆசைப்பட்றேன். அது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ட்ரெயினில் ட்ராவல் பண்ணுறப்ப சீனியர் சிட்டிசன்ஸ்க்கான ஒரு கன்செஷன் அது வாங்கணும் அப்படின்னாக்கா April 1 கண்டிப்பாக ஆதார் கார்டு வேணும் அப்படின்னு ஏற்கனவே சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஆதார் கார்டு யூஸ் பண்ணுறது வந்து IRCTCல வந்து நம்ம ஆன்லைன் டிக்கெட் புக் பண்ணுறப்பையும் விரைவில் ஆதார் நம்பர் வந்து கேட்கப்படும் அப்படிங்கிற ஒரு வாய்ப்புகளும் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த சீரீஸ் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, இதை கண்டினியூ பண்ணலாமா வேணாமா அப்படிங்கிறத கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க. மேலும் இதில் என்னென்ன மாற்றங்கள் பண்ணலாம், இதோட நேரங்களை மாற்றலாமா, இல்லை ஒரு குறிப்பிட்ட டயத்துக்கு வந்து இந்த வீடியோ வந்து வர மாதிரி வைக்கலாமா அப்படிங்கிற போல உங்களோட எல்லா கருத்துக்களுமே கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க. மேலும் இந்த வீடியோ பிடித்திருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க, அப்புறம் மறந்துடாமல் டெக்ஸ்ட் டேட் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி நண்பர்களே.